ஏப்ரல் மாதம் வந்தாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது ஐபிஎல். வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீகான ஐபிஎல், ஏகப்பட்ட பணம் புழங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இந்த ஐபிஎல்ல இருக்க ஒவ்வொரு டீம்ஸும் பல கோடி செலவு பண்ணி அவங்க டீமுக்கான பிளேயர்ஸை ஆப்ஷன்ல எடுக்கிறாங்க. இவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த டீமோட ஓனர்ஸ்லாம் ஐபிஎல்லேருந்து எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரேண்டம் டாக் தமிழ், நான் உங்கள் ஹாரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஐபிஎல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை பற்றி பார்ப்போம். ஐபிஎல்லாம் வரதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஃபுல்லாக இபிஎல் தான் ஃபேமஸாக இருந்துச்சு, அதாவது இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக். இது ஃபுட்பால் கேமுக்கான லீக். இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன பிசிசிஐ ஏன் இந்தியாவில் கிரிக்கெட்டை வச்சு ஒரு லீக் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஐபிஎல், அதாவது இந்தியன் ப்ரீமியர் லீக். சரி, இப்போ இந்த ஐபிஎல்லேருந்து டீம் ஓனர்ஸ்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க அதை பற்றி பார்ப்போம். இந்த டீம் ஓனர்ஸ்க்கு மேஜர் இன்கம் வருது மீடியா ரைட்ஸ்லேருந்து தான். மீடியா ரைட்ஸ்னால் இப்போ நடக்கிற மேட்சை லைவாக ஒரு டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு ஆப் ஹாட் ஸ்டார் மாதிரியான ஆப்பில் டெலிகாஸ்ட் பண்ணுறதோ இது மாதிரியான ரைட்ஸ் ஓன் பண்றது. அப்படி இந்த மீடியா ரைட்ஸ் எவ்வளவுக்கு விற்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 2008ல இருந்து 2017 வரைக்கும் சோனி 8200 கோடி கொடுத்து மீடியா ரைட்ஸ் ஓன் பண்ணிருக்காங்க, அதாவது ஒரு சீசனுக்கு 820 கோடி. அதுக்கப்புறம் ஸ்டார் இந்தியா 16347 கோடி கொடுத்து 2018ல இருந்து 2022 வரைக்குமான 5 வருஷத்துக்கான மீடியா ரைட்ஸ் வாங்குனாங்க. இது ஒரு சீசனுக்கு மட்டுமே 3267 கோடி. இதுல 30-40% பிசிசிஐக்கு போயிடும், மிச்ச இருக்க அமௌண்ட் தான் டீமோட ஓனர்ஸ்க்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் இவங்களுக்கு அதிகபட்சமான இன்கம் வருது ஸ்பான்சர்ஸ். இருக்கிறதுல டைட்டில் ஸ்பான்சர்ல தான் அதிக இன்கம் வரும். டைட்டில் ஸ்பான்சர்னா இப்போ விவோ ஐபிஎல், ட்ரீம் லெவன் ஐபிஎல், இது மாதிரி ஐபிஎல்ன்ற டைட்டில் சொல்லும் போது இந்த கம்பெனியோட நேமையும் சேர்த்து சொல்லுவாங்க, இதுதான் டைட்டில் ஸ்பான்சர். இப்போ நடந்துட்டு இருக்க 2021 ஐபிஎலோட டைட்டில் ஸ்பான்சர் விவோ. அவங்க டைட்டில் ஸ்பான்சரா இருக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட் 440 கோடி. மேட்ச் நடக்கும்போது நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, இந்த அம்பையர்ஸ் பேடிஎம் அம்பையர்ஸ் சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜிக் டைம் ஓட்டு சியா டயர் ஸ்ட்ராட்டஜிக் டைம் ஓட, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிராண்டோட நேமோட சேர்த்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பவுண்டரி லைன்ல இருக்க ஸ்பான்சர்லாம் ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட லோகோவை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு அப்படியே பின்னாடி இருக்கிற டிஸ்பிளேல ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயத்துக்குலாம் ஸ்பான்சர்ஸ் அமௌண்ட் தரணும். டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் இல்லாம இது மாதிரியான விஷயத்துலேருந்து மட்டும் 250-300 கோடி வரைக்கும் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்பான்சர்ஸுமே லீக் ஸ்பான்சர்ஸ். ஸோ இவங்க மூலியமா வர அமௌண்ட் எல்லாம் பிசிசிஐக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். ஸோ அவங்க தான் எந்தெந்த டீமுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் போகணுன்றத டீமோட பிராண்ட் வேல்யூவை பொறுத்து தருவாங்க. நீங்க போட்டோல பார்த்துட்டு இருக்கிறது தான் ஐபிஎல் டீமோட இப்ப இருக்கிற பிராண்ட் வேல்யூ. சரி, இந்த பிராண்ட் வேல்யூன்ற வார்த்தையை நோட் பண்ணிச்சுக்கோங்க. இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுன்றத நான் பின்னாடி சொல்றேன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பிசிசிஐ மூலியமா டீம்ஸ்க்கு வர ஸ்பான்சர்ஷிப் அமௌண்ட். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டீமுக்கும் இண்டிவிஜுவலான ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க. ஐபிஎல் இருக்க ஒவ்வொரு டீமோட ஜெர்சிலையும் ஏகப்பட்ட கம்பெனியோட லோகோ பார்த்துருப்பீங்க. இது மாதிரி ஒரு கம்பெனி அவங்களோட லோகோவை பிளேயரோட ஜெர்சியில வைக்கணும்னா அதுக்கு அந்த டீமுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தரணும். எந்த அளவுக்கு அதிக அமௌண்ட் தராங்களோ அந்த அளவுக்கு ஜெர்சியில நல்லா தெரியக்கூடிய இடத்துல எல்லாம் லோகோவை பிளேஸ் பண்ணுவாங்க. ஸ்பான்சர்ஸ்க்கு அப்புறம் டீமோட ஓனர்ஸ்க்கு அதிக இன்கம் கிடைக்கிறது டிக்கெட் சேல்ஸ். ஒரு டீம் ஒரு சீசன்ல விளையாடுற 14 மேட்சுக்கும் அவங்களுக்கு டிக்கெட் சேல்ஸ் இருந்து அமௌண்ட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு பதிலா அவங்க ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுற 7 மேட்ச்ல கலெக்ட் ஆகிற டிக்கெட் சேல்ஸ் அமௌண்ட் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சிஎஸ்கேக்கும் மும்பை இண்டியன்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச் சிஎஸ்கேட ஹோம் கிரவுண்டான சென்னையில நடக்குதுன்னா அந்த மேட்ச்ல கலெக்ட் ஆகிற டிக்கெட் அமௌண்ட் எல்லாம் சிஎஸ்கேக்கு போய் சேரும். அதுவே மும்பை இண்டியன்ஸோட ஹோம் கிரவுண்டான மும்பைல நடக்குதுன்னா அந்த மேட்ச்ல கலெக்ட் ஆகிற டிக்கெட் அமௌண்ட் எல்லாம் மும்பை இண்டியன்ஸோட ஓனருக்கு போய் சேரும். சரி, இப்ப டிக்கெட் சேல்ஸ் மூலமா மட்டும் இவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதுன்றதை கால்குலேட் பண்ணுவோம். ஒரு ஸ்டேடியம்ல ஆவரேஜா 30,000 சீட் இருக்குன்னு வச்சுப்போம். அதே மாதிரி ஒரு டிக்கெட்டோட ரேட்டும் ஆவரேஜா 3,000 ரூபாய்னு வச்சுப்போம். இப்போ 30,000 × 3,000 பண்ணா 9 கோடி. ஒரு மேட்ச்ல டிக்கெட் சேல்ஸ் மூலமா மட்டும் 9 கோடி ரூபாய் இவங்களுக்கு இன்கம் வருது. டிக்கெட் சேல்ஸ் மூலியமா வர அமௌண்ட்ல ஒரு ஸ்மால் போர்ஷன் இந்த மேட்ச் எந்த கிரிக்கெட் கவுன்சிலுக்கு சொந்தமான கிரவுண்ட்ல நடக்குதோ அந்த கிரிக்கெட் கவுன்சிலுக்கு போயிடும். ஸோ இதோட அவங்களுக்கு வர மேஜரான இன்கம் எல்லாம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் அவங்க டீமோட டிஷர்ட், கேப்பு, ரிஸ்ட் பேண்ட் இது மாதிரியான விஷயத்தெல்லாம் ஆன்லைன்லயோ இல்லை ஆஃப்லைன்லயோ சேல் பண்ணுறது மூலியமா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும், அவ்வளோதான். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒவ்வொரு டீமும் 250-300 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. இது அந்த சீசனில் விளையாடுற எல்லா டீமுக்கும் காமனாக வர இன்கம். இது இல்லாமல் ஃபர்ஸ்ட் 4 பொசிஷனுக்கு குவாலிஃபை ஆகிற டீமுக்கு ப்ராட்காஸ்டிங்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஷேர் அமௌண்ட் வரும். சரி, இதுலேயே தான் நல்லா சம்பாதிச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் அவங்க எதுக்கு கப் அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் ப்ரைஸ் அமௌண்ட். போன சீசன் ஐபிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா வின்னிங் டீமோட பிரைஸ் அமௌண்ட் 20 கோடி, அதில் பாதி 10 கோடி டீமோட ஓனருக்கு போகும், இன்னொரு பாதி அமௌண்ட் பிளேயர்ஸ்க்கும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸுக்கும் போகும். ரெண்டாவது மேஜரான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா ஒரு டீம் ஒரு தடவை கப் அடிக்குதுன்னா அந்த டீமோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிசிசிஐலேருந்து கொடுக்குற ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அந்த டீமுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டீமுக்குன்னு இருக்கிற இண்டிவிஜுவல் ஸ்பான்சர்ஸும் அவங்க ஸ்பான்சர் பண்ணுற அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு டீம் அதிகமான சீசன் ஜெயிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த டீமோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இதே மாதிரியே இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா ரேண்டம் டாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.